சந்திரமாவா, நான் ஃபோர்மன் ரவி பேசுகிறேம்மா. நம்ம ஃபேக்டரியை யாரோ அடித்து உடச்சி தீ வச்சு கொளுத்துட்டாங்க. ரொம்ப கலவரமாக இருக்குமா. எஸ் ப்ரொசீட் யுவர் ஹானர். எனது கட்சிக்காரரான சுந்தரேசனுக்கு சொந்தமான எஸ்எஸ் பல்ப்ஸுக்கு அந்த ஃபேக்டரி ஓனர் பணம் தர வேண்டும். எனவே பணத்தை திருப்பி தரும் வரையில் அந்த ஃபேக்டரியை விற்கக்கூடாதென எனது கட்சிக்காரர் ஸ்டே வாங்கியுள்ளார். அதையும் மீறி அந்த ஃபேக்டரி ஓனர் எதிர்கட்சிக்காரரான சந்திராவுக்கு பவரா பட்டாணியை கொடுத்துள்ளார். பவரா பட்டாணி பெற்ற சந்திரா எஸ்எஸ் பல்ப்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மனசில்லாமல் அந்த ஃபேக்டரியின் கணக்கு வழக்குகளை அழிப்பதற்காக ஆட்களை ஏவி விட்டு அக்கவுண்ட்ஸ் உள்ள இடங்களை உடைத்து நொறுக்கி சின்னாபின்னப்படுத்தியுள்ளார். எனவே இந்த வழக்கு குறித்து பிரதிவாதியான சந்திராவை விசாரிக்க கணம் கோர்ட்டார் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பர்மிஷன் கிராண்டட். சந்திரா, சந்திரா, சந்திரா. உங்கள் பெயர் சந்திரா. நீங்கள் தான் அந்த ஃபேக்டரியின் பவர் ஆஃப் அட்டானியை பெற்றவரா? ஆமா. அந்த ஃபேக்டரி எஸ்எஸ் பல்ப்ஸ்க்கு பணம் தர வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஃபேக்டரியோட அக்கவுண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். பணம் தர வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஃபேக்டரியின் பவர் ஆஃப் அட்டானியை பெற்றவுடன் அந்த ஃபேக்டரியின் அக்கவுண்ட்ஸை அழிக்க ஆட்களை அனுப்பி அதை அடித்து நொறுக்கினீர்களா இல்லையா? இல்ல. யுவர் ஹானர், இந்த விசாரணையில் சந்திரா இரண்டு பொய்கள் கூறியிருக்கிறார். ஒன்று, எஸ்எஸ் பல்ப்ஸுக்கு பணம் தர வேண்டியதால் தான் அந்த ஃபேக்டரி விற்கப்படக்கூடாது என்று ஸ்டே வாங்கப்பட்டுள்ளது. இது அனைவரும் அறிந்த விஷயம். இதையே தனக்கு தெரியாதென அவர் விசாரணையில் கூறியிருக்கிறார். அனைவருக்கும் தெரிந்த ஒன்றையே தெரியாது என பொய் சொல்கிறார் என்றால், யாருக்கும் தெரியாமல் ஆட்களை ஏவிவிட்டு ஃபேக்டரியை அடித்து நொறுக்கி அக்கவுண்ட்ஸை அழிக்க முயன்றதை அவர் எப்படி ஒப்புக்கொள்வார்? எனவே இல்லை என்று இரண்டாவது பொய்யையும் கூறியிருக்கிறார். இந்த பொய்களை கூறியவர் எஸ்எஸ் வெல்ப்ஸுக்கு பணமே தர வேண்டியதில்லை என்றும் பொய் கூற வாய்ப்பிருக்கிறது. அதனால் கணம் கோர்ட்டார் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு கேஸ் முடியும் வரை அக்கவுண்ட்ஸை யாரும் பார்க்கக்கூடாதென ஸ்டே தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். நீங்கள் ஏதேனும் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா? எஸ் யுவர் ஹானர். இந்த வழக்கு குறித்து எனது கட்சிக்கார சந்திராவை நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ் ப்ரொசீட். பவர் ஆஃப் அட்டானி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேக்டரி ஓனர் பத்மாவதி அதில் உள்ளபடியே உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாங்களா? ஆமா, ஒப்படைச்சாங்க. அப்போ அவங்க அந்த ஃபேக்டரியோட சாவிகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணுமே. சாவி எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா. எஸ்எஸ் பல்புக்கு உங்களுக்கு வித்த அந்த ஃபேக்டரி ஓனர் பணம் தரணும், அதனால அந்த ஃபேக்டரியை விற்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரிம்மா, நீங்க போலாம். யுவர் ஆனர், எஸ்எஸ் பல்புக்கு பணம் தர வேண்டும், அதனால அந்த கம்பெனியை விற்க கூடாதுன்னு ஸ்டே பெட்டிஷன் வாங்கியிருக்கிற விஷயம் என் கட்சிக்காரருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உண்மையாகவே எஸ்எஸ் பல்புக்கு இந்த ஃபேக்டரி பணம் தர வேண்டுமா என்பது யாருக்குமே தெரியாது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பணம் தர வேண்டுமா என்ற விஷயம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே எனது கட்சிக்காரர் இரண்டு பொய்கள் சொன்னார் என்பதில் ஒன்று தானாகவே உடைந்து விட்டது. பவர் ஆஃப் அட்டானி கொடுப்பவர்கள் முழு பொறுப்பையும் பவர் ஆஃப் அட்டானி வாங்குவோர் வசம் ஒப்படைத்து விட்டு தான் செல்வார்கள். அதுபோலவே எனது கட்சிக்காரரிடமும் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள், சாவிகள் உட்பட. அதனால என் கட்சிக்காரர் அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சிருந்தார்னா, தங்கிட்டு இருக்கிற சாவியை யூஸ் பண்ணி அந்த ஃபேக்டரியை திறந்து அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். எதிர்கட்சி வக்கீல் சொன்ன மாதிரி உடைக்கணுங்கிற அவசியமே இல்லை. சாவிகள் இருக்கும் பொழுது எனது கட்சிக்காரர்
இப்படி ஒரு தவறை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனவே சந்திரா சொன்னதாக கூறப்படும் இரண்டாவது பொய்யும் உண்மை அல்ல என்று நிரூபணமாகிறது. ஒரு சிவில் வழக்கை சில ரவுடிகளை ஏவிவிட்டு அந்த ஃபேக்டரியை அடிச்சு நொறுக்கி அதை கிரிமினல் வழக்காக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த குற்றத்தை யார் செய்திருப்பார்கள் என்பதை கண்டறிய காவல்துறைக்கு உத்தரவிடுமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபேக்டரியை விற்க கூடாதுன்னு தான் ஸ்டே வாங்கியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கலையே. ஒரு தொழில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இடத்துல வரவு செலவெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா அந்த தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால எதிர்கட்சி வக்கீல் சொன்ன மாதிரி கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினா கண்டிப்பாக இந்த தொழில் பாதிக்கப்படும் என்பதை கணம் கோட்டார் அவர்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கு வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. உன் லாயர் நல்லா ஆர்கியூ பண்ணதுனால மட்டும் நீ இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது. எங்கள் லாயர் எப்பவும் விட்டு பிடிக்கிற ரகம்தான். இந்த கேஸில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் நீங்கள்லாம் தூக்கில் தொங்கத்தான் போகிறீங்க. அதை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். கேஸில் தோக்க போகிறீங்கங்கிற பயம் வந்துருச்சின்னு நினைக்கிறேன். அதனால தான் போய்கிட்டு இருந்த என்ன வழிமறிச்சு வம்பு இழுத்துட்ருக்கீங்க. எனக்கு உங்களை மாதிரி நடந்துக்க தெரியும், ஆனால் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சால் எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ரொம்ப துள்ளாதீங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டேன். எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது, செயலில் காட்டி தான் பழக்கம். பொறுத்து இருந்து பாரு. நேற்று ரொம்ப அருமையாக ஆர்கியூ பண்ணீங்க சார். அவரோட வக்கீல் என்னை எதேதோ கேட்ட உடனே உண்மையிலேயே நான் பயந்துட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கேட்டு கரெக்டாக ஆர்கியூ பண்ணீங்க. கோர்ட்டுன்னா அப்படிதாம்மா, எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். ஏன் நம்ம கேஸே எடுத்துக்கோ, ஏன் திடீர்னு நாளைக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஐயோ, என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறமா என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்கிறத விட நம்ம எதையுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணணுமா? நான் கேட்டபடி இந்த ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் என்கிட்ட கொண்டு கொடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்டில் உட்காந்து டே அண்ட் நைட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் சார். அதான் ரொம்ப முக்கியமா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லைன்னா இந்த கேஸே இல்லை. நீ எவ்வளோ குழவு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சீக்கிரம் கொண்டு கொடுக்குறியோ அவ்வளோ குழவு நமக்கு நல்லது. நிச்சயமா சார், இப்போ நம்ம இருக்கிற பொசிஷனை பார்த்தா கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் இல்லை? இந்த மாதிரி கேஸ் எல்லாமே ஆளை பயமுறுத்துறதுக்காக போடுறது தான்மா. இந்த மாதிரி கேஸில் ஃபஸ்ட்டு எய்மே அதான், பயந்தோம்னா போச்சு. என்ன நடந்துரும் பார்த்துடலான்னு தில்லா இருந்தோம் வச்சுக்கோ, ஏன் இந்த கேஸ் என்ன, எந்த கேஸும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் ஒரு லேடிங்கிறதுனால கோர்ட்டில் கொஞ்சம் மிரட்டி பார்ப்பாங்க, கேட்கிற கேள்வி எல்லாம் கொஞ்சம் கேவலமாக கூட இருக்கும். பயப்படாமல் இருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமே. பார்த்துடலாம். அப்போது நான் கிளம்புறேன் சார். ஓகே. மாமா. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளோ காலையிலே புறப்பட்டு வந்திருக்கீங்க? இன்விடேஷன்ஸ்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. சரி, உங்களுக்கு ஏய் அம்மா, அம்மா என்னம்மா, சீக்கிரம் வா. ஏ அம்மா வாங்க மாப்ள, வணக்கம். காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பத்திரிக்கையை பாரு. அப்பா நீங்களும் பாருங்கப்பா. நல்லா இருக்காம்மா? ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பாடா, ஒரு வழியாக கல்யாணம் பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சு. சீக்கிரமாக பந்தக்கால் வரைக்கும் வர வழியை பாருங்க. ஆமாம், எங்கே சந்திரா மற்றவங்களெல்லாம் காணும்? சந்திரா அவங்களும் இந்த பத்திரிக்கை பார்த்துருப்பாங்கல்ல? சந்திரா ஏற்கனவே பத்திரிக்கை பார்த்துட்டாங்க. எப்போ பார்த்தா? காலையில் ப்ரெஸ்ஸுக்கு வந்திருந்தாங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்தாங்களா? ஆமாம். யார் யார்? சந்திராவும் ருத்ராவும். என்ன இந்த கடைக்குட்டி, கொஞ்ச நாளாக பெரியவளோடய சுற்றிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. இன்விடேஷன்ஸ் வேறு எல்லாருக்கும் வச்சாகணும், அதனால ப்ரெஸ்ஸுக்கு வந்து இன்விடேஷன்ஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க.
பத்திரிக்கை கொடுக்கற வேலையெல்லாம் சுறுசுறுப்பா தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என் கல்யாணமும் சீக்கிரமா ஆச்சுன்னா சரி. சுமி, உனக்கு என்ன தெரியும்? உனக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. மாமா, கல்யாணத்துக்கு நாள் அதிகமாக இல்லை, நீங்கள் இப்போயே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு அதை விட வேறு வேலை என்ன இருக்குது? இன்றைக்கே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த பத்திரிக்கைலாம் போதும்ல? ஆ போதும், நாங்களும் அடிச்சிருக்கோம்ல. அப்பா, ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கையை கொடுங்க, எல்லாரும் வந்து நின்னோடனே என் கல்யாணமும் நின்னுட போது. சுமி, என்ன அங்கிள், உங்க வீடு தேடி வந்திருக்கேன், உட்கார சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றது, நானே உட்கார்றேன், இது நம்ம வீடு மாதிரி. உட்காருங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது உன் வீடு தாம்மா, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். உன் மேல எனக்கு என்னமா கோபம்? என்ன, நடந்து போன விஷயத்தை பார்க்கும்போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க. என்ன இவ்வளவு தூரம் வீடு தேடி, விசேஷம்லாம் வரமாட்டீங்களே? நாங்க சுமிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வெரி குட். அங்கிள், நடந்ததையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இப்போ பவித்ராவோட அக்காவா வரல, ஜீவாவோட ஃப்ரெண்டா வந்திருக்கேன். ஜீவாவோட ஃப்ரெண்ட் வீட்டுல கல்யாணம் நடக்கிற மாதிரி நினைச்சு நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். சுமித்ராவுக்கு உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க, ஆண்டி, ஜீவா மூணு பேரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ஆண்டிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? நான் உங்களை பார்க்கலாமா? இல்ல, அவசியம் பார்க்கணுமா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன், அவங்க கிட்ட நேர்ல ஒரு வார்த்தை சொல்லலைன்னா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு இல்ல, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப டல்லா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி நேரத்துலதான் நான் உங்களை பார்த்து ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசணும். நான் உங்களை பார்க்கலாமா? சரிம்மா, அவ மாடியில தான் இருக்கா, போய் பார்த்துட்டு வாமா. ஜெகதீஷ், வெயிட் பண்றீங்களா? பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். மேலே போகத்தான் நேரம் வரல. இங்கே பாருமா, பழசை எல்லாம் பேசி திரும்ப ஞாபகப்படுத்தாத, அதையெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஆண்டி, நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. சுமிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் உங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆண்டி, நீங்க ஜீவாவுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. ஜீவாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் பவித்ரா கூட ஒரு வாரத்தில் ஃபாரினுக்கு போகிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்கா. அவள் இங்கே இருந்தான்னா ஜீவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். அவள் போனதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். வேற எதையும் மனசில் வச்சுக்கிட்டு சுமி கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க. சுமிக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். உங்கள் மூணு பேரையும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்போம். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க ப்ளீஸ். நான் வரேன் ஆண்டி. டேய், நம்ம வக்கீல் என்னடா ஆனா, நாம கேஸ் போட்டதும் எதிராளி ஆடிடுவான்னு சொன்னா, இப்ப நாம தானே ஆடிட்டு இருக்கிறோம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பமே சரியில்லையடா. நம்ம வக்கீல் பார்க்கதான் அப்படி இப்படி இருப்பாரு,
ஆனா மேட்டர்லாம் கரெக்டா பாத்துக்குவாரு. எப்படி பணம் எல்லாம் போக போக அப்புறமா பாத்துக்கிறதா? எப்படிடா ஜெயிக்கிறது? முதல் அடிய முரட்டடியா இருக்கணும்டா, மரணடியா இருக்கணும். அதான்டா சுந்தரேசனுடைய தர்மம். அப்பா எதுக்குப்பா இப்படி தேவையெல்லாம் பயப்படுறீங்க? ஜட்ஜ்மெண்ட் வரலையாடா, அதான்டா குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல ஜட்ஜுங்கெல்லாம் எந்த நேரத்துல எப்பேற்பட்ட முடிவை சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் அவளுக்கு சாதகமா இருந்தா ஒரு பொம்பளை முன்னால நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுமேடா. அதான் பயமா இருக்குதுரா. அந்த தலை குனிவை என்னால தாங்கிக்க முடியாதுரா. தடி தடியா நாலு பிள்ளைங்களை பெத்தேன், என்னடா பிரயோஜனம்? இதுல பெரிய வேற அடிக்கடி பிசினஸ் பிசினஸ்னு வெளியூர் போயிடுறான். ஒத்த பொம்பளை இருந்துகிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறாடா. அவளோட கொட்டை அடங்கணும், ஆட்டை அடங்கணும். எல்லாத்துக்கும் நானே யோசனை சொல்ல முடியுமாடா? நீங்களும் ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கடா. எல்லாத்துக்கும் ஒருத்தனே மூட்டி மோதிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா எதுக்கிட்ட அப்படி தேவையில்லாம கோவப்பட்டுட்டு போறாரு? நம்ம கிட்டதான் நரேந்திரங்கிற நாகாஸ்திரம் இருக்குல்ல, அந்த அஸ்திரத்தை உபயோகிச்சு அந்த குடும்பத்தையே சின்ன பின்னப்படுத்திடலாம். நரேந்திரனா? என்ன நம்ப முடியலையே, அவன் சின்ன பையனாச்சே, அவன் எப்படி? உனக்கு விஷயமே தெரியாது இல்ல, அந்த சந்திராவோட தங்கச்சியை நம்ம நரேன் பீச் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கான். அங்க அவளை வச்சு